காலில் விழுந்தாலும் விடமாட்டேன். உமானந்த் அதிரடி பாருங்க, அந்த சென்னையில் உள்ள ஒரு கவுன்சிலர், பிஜேபி கவுன்சிலர் வந்து சரியான கண்டிப்பு தெரிவிச்சிருக்காங்க, அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அதால சரியான நடவடிக்கை எடுப்போம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆர் ராசா விவகாரத்துல அவர் பேசுனதுக்கு, ஏன்னா அவர் பேசுறது நம்ம வாயிலால் சொல்றதுக்கே வந்து அதுல அர்த்தம் இல்லாத இருக்கு. எவ்வளவு ஒரு இது இருந்தா அவர் பேசுவார் அப்படியா? இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே இப்படி பேசினது இல்லை. அது வந்து உண்மையிலே கண்டிக்கிறதுக்குன்னு அந்த அம்மா பேசியிருக்கு பாருங்க. ஏன்னா மனுஷனா இருந்தா எவனும் இப்படி பேச மாட்டான். உண்மையிலே ஒரு மனுஷ பிறவியா பிறந்தால்தான் இவனுமே இப்படி பேச மாட்டான். இவங்களாம் மனுஷ பிறவியா இல்லட்டு ஓனாய் பிறவியான்னு தெரியல. ஓனாய்க்குலாம் டிக்கெட் எம்பி பதவி கொடுத்து அந்த பதவியில கொண்டு ஜெயிச்சு உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு பொறுப்பு வந்து ஸ்டாலின் தான் ஏற்கணும். ஒருவேளை அந்த திமுக கட்சியில வந்து நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்களோன்னு தெரியல. ஏன்னா சூடு சோனை இல்லாம கேட்காது இல்ல, ஓனாயினா எப்படி தெரியும் அதுக்கு சூடு சோனை இருக்காது இல்ல. அதனால பாருங்க, அந்த அம்மா சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்காம விட மாட்டோம், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து நாங்க வந்து சும்மா விட மாட்டோம்னு தைரியமா தெரிவிச்சிருக்கு. உண்மையில பாராட்டுதக்கு உமா ஆனந்த் அப்படி நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பாருங்க, ஆர் ஆசாவுக்கு ஒரு சரியான ஒரு மரண அடி. இவரெல்லாம் உண்மையிலே இப்படி ஒரு ஆளை இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு ஆள் பேசுனத தமிழக மக்கள் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க பாருங்க. வடநாட்டு டிவியெல்லாம் வந்துட்டு அப்ப அந்த ஆள் என்ன அர்த்தத்தில் கேட்டாரு, அவன் மனுஷனா இல்ல ஓனாயா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா டிபேட்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு, மனுஷ பிரிவியால் வேற எதுக்கும் பிறந்தாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உண்மையிலே கரெக்டு தான், ஏன்னா உண்மையால ஒரு மனுஷன்னா அவனுக்கு ஆறு அறிவு இருக்கும், அவன் வந்து இப்படி பேச மாட்டான். ஆ ராசாவுக்கு வந்து ஆறு அறிவு கிடையாது. மிருகங்களுக்கு அஞ்சு அறிவுன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த மிருகங்களை கூட ஒரு அறிவு ஆ ராசாவுக்கு கம்மி தான். அவனுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து அவனும் அந்த தொகுதியில் நின்றுச்சு, நீலகிரி தொகுதியில் நின்று ஜெயிச்சு அவனும் பாராளுமன்றத்தில் போய் உட்காந்து பேசுறான் பாருங்க. உண்மையிலே தமிழக மக்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, அந்த நீலகிரி தொகுதி மக்கள். ஒரு மனுஷனா இவனுக்கும் டிக்கெட் கொடுத்து ஜெயிக்க வச்சு கொண்டு போயிருக்கான். அந்த அந்த கட்சிக்கும் வந்து அந்த கட்சின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. திமுக உண்மையிலே அது வந்து கட்சியே கிடையாது. அது வந்து சொல்லுவாங்களா, அது வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை பேசணும்னு தான் நான் அதிகமாக பேச மாட்டேன். என்ன அந்த கட்சிங்கிற பிடிக்க தகுதி கிடையாது திமுக கட்சி தான். ஏ ஒரு அரசியல் கட்சினா அந்த ஜனநாயக கட்சி நாட்டில் எப்படி இருக்கணும்?